Welcome and welcome to my channel. This is Niveda Abhilash here. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்கேற்ற மாதிரியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என்ன தான் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் தமிழுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் தமிழ் பீப்புள், நம்ம பேசுகிறது எல்லாமே 100% சுத்த தமிழில் இல்லையே. அப்பப்போ அங்கங்கே நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண தானே செய்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு லாங்குவேஜில் வேணாலும் பேசலாம், பீட் இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ மலையாளமோ தெலுங்கு. ஆனால் நம்ம பேசுகிறப்போ அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா, ப்ராப்பராக உச்சரிக்கிறோமா, அதுதான் முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சில பேசிக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம ப்ராப்பராக உச்சரிக்கிறோமா, ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமா, இன்கேஸ் நம்ம இத்தனை நாளில் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் அதை எப்படி வந்து மாற்றி கரெக்டாக வந்து உச்சரிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு இனிப்பான விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து சாக்லேட். நிறைய பேர் வந்து சாக்லேட் இல்லைனா சாக்லேட் அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து சாக்லெட். இது வந்து எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபாஸ்ட் ஃபுட். ஆனால் பல பேர் வந்து இதை தப்பாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, திஸ் இஸ் பீட்ஸா, அதாவது பிஇடி சா பீட்ஸா. நிறைய பேர் வந்து பிஸா பீஸா அப்படி இப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பீட்ஸா. யோ பயங்கர புளிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம், சவ. ஸோ நிறைய பேர் வந்து சார் சோர் அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து சவ. ஸோ இது வந்து தமிழில் பாதாம். ஸோ இங்கிலீஷில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் பல பேர் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எல் வந்து சைலண்ட், ஸோ இட்ஸ் ஆமண்ட் ஆமண்ட். இது வந்து தமிழில் வெல்ரிக்கா. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து குக்கும்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது குக்கும்பர் கிடையாது, இது வந்து கியூகம்பர் கியூகம்பர். ஸோ இந்த கியூகம்பர் வந்து என்னது, காய் தானே. ஸோ இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து வெஜிடபிள். நிறைய பேர் வந்து வெஜிடபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம், பட் அது ஈ வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெஜிடபிள். சண்டே மண்டே டியூஸ்டே அதுக்கப்புறம் என்ன வரும், வெட்னஸ்டேயா? வெட்னஸ்டே கிடையாது, அது வென்ஸ்டே. ஆனால் பல பேர் வந்து நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து வென்ஸ்டே, WENZ. ஸோ வென்ஸ்டே. அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா, போலீஸ் கிடையாது போலீஸ். பல பேர் வந்து நம்ம போலீஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ போன் வந்து இழுக்கக்கூடாதான், போலீஸ். இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பல பேர் நம்ம தப்பாக தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து உமன் அப்படின்னு சொல்லுவாங்க, உமன் அப்படின்னா வந்து தமிழில் பெண். ஸோ அது சிங்குலர், அதாவது ஒருமையில் இருக்கிறப்ப வந்து நம்ம எல்லாருமே கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் உமன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பட் ப்ளூரல் ஃபார்ம், அதாவது பல பெண்கள் இருக்கிறப்போ வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா விமன். ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து உமன் அப்படின்னு வந்து சொல்கிறோம், அது உமன் கிடையாது விமன். இந்த வார்த்தை நானே வந்து இதனால் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் எனக்கே வந்து எக்ஸாக்டான அந்த ப்ரொனன்சேஷன் வந்து தெரிய வந்தது. ஸோ வண்டி அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில், அதாவது வந்து காரு பஸ் ட்ரெயின் எல்லாம் சேர்த்து வண்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் அது எப்படி வந்து சொல்கிறது, வெஹிக்கிளா? இது வந்து வியக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, வியக்கிள். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இத்தனால அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த பெரிய பெரிய ரிசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறப்போ பெரிய ரூம் வந்து கொடுக்குறப்போ அதை வந்து SUITE அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ஸ்பெல்லிங் வந்து SUITE. பட் அதை எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லணுமா, சூட் இல்லை ஸ்வீட் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது, ஸ்வீட் ஸ்வீட் ரூம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணுமா, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதான் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாதான். ஸோ பல பேர் தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து ரெண்டுமே அந்த பிரேக் ஃபஸ்ட், ஸோ ரெண்டுமே வந்து சுருக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாமா, இது வந்து ரெஸ்டாரண்ட் கிடையாதான் ரெஸ்டாரண்ட். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்பெல்லிங் ஏற்ற மாதிரி நம்ம வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா வேறு டிஃப்ரெண்ட் பேஸில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரெஸ்டாரண்ட். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் பார்த்தியா, என்ன ஜான்ற? ஸோ ஜான்ற அதாவது வந்து எந்த கேட்டகரியில் வந்து அந்த படம் வந்து ஃபாலோ ஆகும், அதாவது வந்து க்ரைம் த்ரில்லரா இல்லைனா ஹாரரா ரொமான்ஸா காமெடியா அப்படின்னு வந்து கேட்குறோம்ல. ஸோ அதுக்கு வந்து GENRE அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஜான்ற அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா, ஜான்ற. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் வந்து நம்ம ஜான ஜெனர் எப்படி எப்படியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜான்ற ஜான்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லுங்கள். கபர்டில் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியா, கபர்ட் சொல்லணுமா
கபோர்டு சொல்லக்கூடாதான். பட் ஆக்சுவலாக வந்து ஸ்பெல்லிங் வந்து BOARD தான். பட் அது என்னன்னு தெரியல, என்ன ரீசன்னால தெரியல. இங்கிலீஷில் வந்து பல வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி இருக்கும், பட் ப்ரொனன்சேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கபர்ட் அப்படின்னு சொல்லணுமா, கபோர்டு கிடையாது, கபர்ட். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரிசீட் வாங்கிட்டியா? ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பல நாள் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சேஷன் வந்து தெரியாது. நான் தப்பு தப்பாக தான் ரெசிப்ட் ரெசிப்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெசிப்ட் கிடையாது, இது வந்து ரிசீட்டான், RISEET. ஸோ ரிசீட். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் ப்ரொனன்சேஷன் வந்து சில நேரம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்லாம் நமக்கு தெரியாது, பட் இதுதான் வந்து சில ரூல்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோ கிடையாதான் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நானே வந்து எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கமெண்ட் கிடையாதான் இட்ஸ் காமெண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எவ்வளோ தப்பு தப்பாக இதனால் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் சரி தமிழ் பேசினாலும் சரி அது வந்து ப்ராப்பராக வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ பல பேர் வந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க, நான் பேசுகிறப்போ கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நான் சில பேரை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன், இப்படி கிடையாது ப்ரொனன்சேஷன், இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடது வந்து அதுதான். ஸோ உச்சரிக்கிறப்போ கரெக்டாக உச்சரிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோட உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன்.